ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேட்ச். 9 வகுப்பு பயிற்சி 4.3 4வது கணக்கு பார்க்கலாம். ஆரம் 15 சென்டிமீட்டர் உள்ள வட்டத்தின் மையத்திலிருந்து 12 சென்டிமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள நாணின் நீளம் காண்க. நம்ம இங்க நானோட நீளம் தான் கண்டுபிடிக்கணும், சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு வட்டம் வரைஞ்சிக்கிட்டேன். இந்த வட்டத்தோட மையத்துக்கு ஓ அப்படி நேம் கொடுக்குறேன். இனி நான் வரைகிறேன், சரிங்களா? நான்னா என்னன்னா வட்டத்தோட பரிதி. இங்க இருந்து இங்க ஒரு கோடு வரைஞ்சிங்க அப்படின்னா அதுதான் என்னது, நான். இதே இது வட்டத்தோட மையம் வழியே ஒரு கோடு வரைஞ்சிங்கன்னா அதோட பேர் விட்டம், சரிங்களா? இப்ப நேம் கொடுக்கலாம். இது ஏ, இது பி. இப்போ மையத்திலிருந்து இந்த நான் எந்த தொலைவில் இருக்குன்னா 12 சென்டிமீட்டர் தொலைவில் இருக்குதான். அப்போ நீங்கள் மையத்திலிருந்து இந்த நானுக்கு ஒரு செங்குத்து கோடு வரையணும். தொலைவுனாலே இந்த மாதிரி செங்குத்து கோடு வரையணும், சரிங்களா? இது ஓ, அப்போ இதுக்கு சி அப்படி நேம் கொடுக்குறேன். இது வந்து 12 சென்டிமீட்டர். இனி ஆரம். ஆரம்னா வட்டத்தோட மையத்திலிருந்து பரிதிக்கு நீங்கள் எங்கே வேணாலும் வரையலாம். நான் இங்கே ஓவையும் ஏஐயும் இணைச்சி வரைய போகிறேன். அப்போ தான் நம்மளுக்கு இங்கே ஒரு முக்கோணம் கிடைக்கும், சரிங்களா? ஆரம் 15 சென்டிமீட்டர். ஓகே, நம்ம இங்கே நான் அதாவது ஏபி இதோட நீளம் தான் கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இப்போ இந்த செங்குத்து கோடு இந்த நானை ரெண்டு சமமாக பிரிக்கும். அதாவது ஏசி இது எக்ஸுனா சிபி இதுவும் என்னது, எக்ஸு. அப்போ இதோட நீளம் கண்டுபிடிக்கணும்னா இதை கூட்டணும், அதாவது எக்ஸ் கூட்டல் எக்ஸு. அப்போ ஃபஸ்ட்டு இந்த முக்கோணத்தை பயன்படுத்தி எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிப்பேன். கண்டுபிடிச்சு இங்கே பிரதியிட்டாலே போதும், சரிங்களா? இப்போது இந்த செங்குத்து கோடு இங்கே 90 டிகிரியை ஏற்படுத்தும். ஓகே, இப்போ இது வந்து செங்கோண முக்கோணம். அப்போ பிதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்திக்கலாம். எழுதிக்கிறேன், பிதாகரஸ் தேற்றத்தின் படி. ஓகே, எழுதிட்டேன். பிதாகரஸ் தேற்றம்னா என்னது, கர்ணத்தோட வர்க்கமானது. கர்ணம்னா 90 டிகிரிக்கு எதிரில் இருக்கக்கூடிய இது, ஓஏ எழுதிக்கிறேன். ஓஏ வர்க்கம்னால அடுக்கில் 2. இதோட வர்க்கமானது மற்ற ரெண்டு பக்கங்களோட வர்க்கங்களோட கூடுதலுக்கு சமம். மற்ற ரெண்டு பக்கம்னா 1 ஏசி, ஏசி ஸ்கொயர், அடுத்த கூட்டல் இன்னொன்று ஓசி, ஓசி ஸ்கொயர், சரிங்களா? இதுதான் பிதாகரஸ் தேற்றம். மதிப்பை பிரதியிடலாம். ஓஏ இதோட மதிப்பு என்னது, 15 சென்டிமீட்டர். அப்போ 15 அடுக்கில் 2 இஸ் ஈக்குவல் டு ஏசி. ஏசி இது தெரியாது, இப்போதைக்கு இதே எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். எக்ஸ் அடுக்கில் 2. இனி கூட்டல் ஓசி இதோட மதிப்பு 12 அடுக்கில் 2 எழுதிக்கலாம். இனி 15 ஸ்கொயரோட மதிப்பு என்னது, 225. இனி இந்த ப்ளஸ் 12 ஸ்கொயர் இங்கே வந்தனா -12 ஸ்கொயராக மாறிடும், சரிங்களா? டைரெக்டாக மதிப்பை எழுதிருங்க. 12 ஸ்கொயரோட மதிப்பு என்னது, 144. இனி இங்கே எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் இருக்கும். ஓகே, 225 144 கழிக்கலாமா? அப்போ 5 4 கழிச்சா என்ன கிடைக்கும், 1 கிடைக்கும். இனி இது 12 ஆகும், இது 1 ஆகிடும். 12 4 கழிச்சா 8, 1 கழிச்சா 0. அப்போ கழிச்சா 81 கிடைக்குது, இஸ் ஈக்குவல் டு எக்ஸோட மதிப்பு தானே கண்டுபிடிக்கணும். அப்போ எக்ஸை மட்டும் வச்சுருங்க. இந்த ஸ்கொயர் சமத்துக்கு அந்த பக்கம் போச்சுன்னா ரூட்டாக மாறிடும், சரிங்களா? இனிமேல் 81 அதாவது 9 9 81 ரூட்டுக்குள்ளே 2 வாட்டி 9 இருக்குது. அப்போ ஒரு 9 வெளியே எடுக்கலாமா? எக்ஸோட மதிப்பு என்ன கிடச்சிருக்கு, 9 கிடச்சிருக்கு, பார்த்தீங்களா? எக்ஸோட மதிப்பை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நான் ஏபியோட மதிப்பை கண்டுபிடிக்கலாமா? எழுதிக்கிறேன் பாருங்க, நான் ஏபி இது எப்படி எடுத்துக்கிட்டோம், எக்ஸ் கூட்டல் எக்ஸு மதிப்பை பிரதியிடலாம். எக்ஸோட மதிப்பு 9 கூட்டல் எக்ஸோட மதிப்பு என்னது, 9. 9 9 கூட்டல் என்ன கிடைக்கும், 18 கிடைக்கும், 18 சென்டிமீட்டர். அப்போ நானின் நீளம் எவ்வளவு, 18 சென்டிமீட்டர். பார்த்தீங்களா, ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, இவ்வளோ தான் அந்த சம். இது உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.